வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றினார். அனைத்து வகை ரீசார்ஜ் கட்டணங்களும் வருகின்ற ஜூலை 3 முதல் உயர்த்தப்படுவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு ஆனது வருகின்ற ஜூலை 31 விவசாயிகள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12 மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் அவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். தனியார் மினி பேருந்திற்கு 25 கிலோமீட்டர் தொலைவிற்கு இயங்கும் திட்டத்திற்கான வரைவு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 328 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 53,328 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 94.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 10 மற்றும் 12 பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு வைர கம்மல் மற்றும் வைர மோதிரத்தை பரிசாக நடிகர் விஜய் அவர்கள் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்குடியில் 22 மாநில அளவிலான புத்தக திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற ஜூலை 7 வரை நடைபெற உள்ளது. சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் உள்ள மாணவர் விடுதியானது 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் செயல்திறன் விடுதியாக மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் செலவில் பழங்குடியின குடியிருப்புகளின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கயல்விழி அவர்கள் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமைத் தொகை வேண்டி மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான பருப்பு பாமாயிலை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையின் மூலமாக ஓராண்டில் 15,542 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை அதிகமுள்ள பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்று அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை புளியகுளம் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் 2 கலந்தாய்வு இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஜியோ நிறுவனம் செல்போன் கட்டணத்தை 12% to 25% வரை உயர்த்தியுள்ளது. வருகின்ற 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்த தயார் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தனது உரையின் போது தெரிவித்துள்ளார். தலைமறைவான MR விஜயபாஸ்கர் அவர்களை தேடுவதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. நாசா ஸ்பேஸ் எக்ஸுடன் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 1 முதல் 7 மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 16,977 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோவையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைப்பதற்கான பணிகள் இந்த ஆண்டே தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளர்களின் செலவு கணக்கு குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. கோவையை தொடர்ந்து கலைஞர் நூலகம், அறிவுசார் மையம் திருச்சியில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிமுக உண்ணாவிரதத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேரில் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஓசூரில் 2,000 ஏக்கரில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து அணையிலிருந்து வினாடிக்கு 6,000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.